கடவுளர்கள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அதாவது எண்ணம் போல் வாழ்வு நற்பவி 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 பணம் பற்றிய சிந்தனைகள் பணம் பற்றிய தேவைகள் நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஒரு அத்தியாவசியமான முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பணத் தேவை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கும் குழந்தைங்க ஃபீஸ் கட்டணும் இல்லை நமக்கு வந்து ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எப்போவுமே வந்து சம்பளம் வாங்க வேண்டியவர்கள் அந்த சம்பளம் வாங்கி கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பத்தாக்குறை இருக்கும் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் அதற்கு மேல் செலவு பண்ணக்கூடியவர்களாகத்தான் நாம் இருப்போம் ஏன்னால் வந்து நம்ம ஒரு செமஸ்டிகேட்டடான லைஃப்குள்ளே போய்ட்ட பிறகு ஒரு வீடோ லோன் எடுத்துருப்போம் இல்லை ஒரு வண்டி லோன் எடுத்திருப்போம் அல்லது வந்து குழந்தைங்கள வந்து நாம் படித்த ஸ்கூலில் கூட ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒன்று எண்ணம் இருக்கும் கல்யாணம் ஆனவங்க வந்து ஜொல்ஸை பிளட்ச் பண்ணி கணவனுக்கு அல்லது குழந்தைகளுக்காகவோ அந்த பெரிய ஸ்கூல்லலாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிறது தான் அது தப்பான ஒரு எண்ணம்லாம் கிடையாது ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அது வரம்புக்கு மீறிய ஒரு விஷயமாகவோ அல்லது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி அது அன்றைக்கே வந்து அந்த துண்டு விழுந்த பட்ஜெட்டுங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் சரி அது லோயர் கிளாஸ் பீப்புளுக்கும் சரி உண்டு என்றைக்குமே அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் வந்து அவங்க வந்து தாராளமாக பணத்தை வந்து செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு பார்க்குக்கு போகணுன்னாலும் ஒரு சினிமாவுக்கு போகிறதாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இதுக்கு செலவாயிரும் அதுக்கு செலவாயிரும் நம்ம கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் வந்து கீழ்த்தட்டு மக்களும் சரி அதே நேரம் நடுத்தர மக்களுமே அப்படி தான் இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஏன்னால் வந்து ஒரு ஆடவரை விட ஒரு பெண்ணுக்கு தான் வந்து அந்த வீட்டில் உள்ள சூழ்நிலைகள் தெரியும் ஆணை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அவர்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து முடிந்த அளவுக்கு பெண்ணிடம் கொடுத்து செலவு செய்யுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சுபிச்சத்தை தரும் பொதுவாகவே வந்து பெண்களை பொறுத்த அவர்களிடம் பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்குவது உங்களுக்கு அது சிறப்பு ஏன்னா வந்து ஆண் என்றால் செவ்வாய் பெண் என்றால் சுக்கரன் உங்களுடைய மனைவியிடம் கொடுத்து நீங்கள் பணத்தை வாங்குங்கள் அது உங்களுக்கு அபரிதமான ஆற்றலாக அது வெளிப்படும் இது வந்து ப்ரூடு ஒன் எல்லோருடைய வீட்டிலையுமே இதை வந்து பண்டைய காலத்தில் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் ஆனால் வந்து ஆணாதிக்கம் என்ற ஒன்று வந்த பிறகு தான் வந்து உங்ககிட்ட இதுக்கு காசு கொடுக்கணும் நான் தர காசில் நீ குடும்பம் நடத்தப்பார் இப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்துடுது இப்போ நம்ம பா பேச போகிற டாப்பிக்கே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் இது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு எண்கள் தான் இதை நீங்கள் வந்து எப்படி எழுதணும் இந்த மாதிரியான ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதாவது நற்பவி அப்படின்னாலே அதை எப்படி எழுதணும் எத்தனை தடவை எழுதணும் எத்தனை தடவை சொல்லணும் எங்கேயாவது நான் ஏதாவது இடத்துல பதிவிட்டுருக்கேனா இத்தனை தடவை சொல்லணும் இத்தனை மணிக்கு சொல்லணும் இந்த நாளில் சொல்லணும் அப்படின்னு எங்கேயுமே சொன்னதில்லை மந்திரங்களோ எண்களோ இன்ஃபினிட்டி லெவல் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் நடக்கும் வரைக்கும் எழுதிட்டே இருங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை தான் எழுதணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு தடவை தான் எழுதணும் இல்லை ஒரு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு தடவை தான் எழுதணும் ஒரு நாளைக்கு இருபத்தெட்டு தடவை தான் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் அந்த எண்ணம் அல்ல நம்மை பொறுத்த வரைக்கும் விஷயம் நடக்கணும் அதுக்கு நம்ம எவ்வளோ தடவை வேணால் மந்திரம் சொல்லலாம் எவ்வளோ தடவைனா நற்பவி சொல்லலாம் எவ்வளோ தடவை வேணாலும் எண்களை எழுதலாம் ஆனால் வந்து நம்ம எதிர்பார்க்குறதுலாம் என்ன எனக்கு நாளைக்கே வந்து அஞ்சு லட்சம் வரணும் நாளைக்கே என் ஐம்பது லட்சம் கடன் அடைபடணும் அது எப்படி முடியும் ஐம்பது லட்சம் கடன் நீங்கள் எவ்வளோ காலமாக சேர்த்து வச்சுருக்கீங்க ஐம்பது லட்சம் கடன் அடையணும்னா நீங்கள் எவ்வளோ உழைக்கணும் ஐம்பது லட்சம் கடன் ஏற்படுவதற்கு எப்படியெல்லாம் நடந்தது ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு கடனை வாங்கி இன்னொரு கடனை வாங்கின்ட்டு அப்படியே கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கட்டி கட்டி தான் அது நடந்திருக்கும் ஆனால் அந்த ஐம்பது லட்சம் கடன் ஒரே நாளில் தீரணும் அப்படின்னு நினைக்கிறது அது முதல்ல தப்பு அதே மாதிரி எனக்கு எப்போ டியூரேஷன் அப்படின்னும் வரும் என் கடன் எப்பாடை விடும் எனக்கு எப்போ வந்து அந்த பணம் வரும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது கடமையை செய் பலனை எதிர்பாராதே விவேகானந்தர் சொன்ன அந்த ஒரு மகாமந்திரம்தான் இந்த எண்களை பொறுத்தவரைக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் எழுதிட்டே இருங்க அது என்றைக்கினால் நடக்கும் நாளைக்கு நடக்கலாம் நாலாணிக்கு நடக்கலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஆனால் வந்து விடாமுயற்சியும் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியாக மாறும் இப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் முதல்ல வந்து இது ஏற்கனவே நிறையா இடத்துல நான் பதிவிட்டிருக்கிறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இந்த எண்ணை எழுதுங்கள் இது எப்பொழுதுமே உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடியது இட்ஸ் எ மணி மேக்னட் அப்படின்னே சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து சுவிட்ச்வேர்ட்ஸ் அண்ட் கிராபோவி நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேலைநாட்டு வழிவகைகள் தான் இது வந்து அவர்கள்தான் இதை வந்து பெரிய அளவில் தாட் ப்ராசஸ் மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து நிறையா இடத்துல அந்த சுச்சோட்ஸ் அண்ட் கிராபோவி இருக்குது அதை வந்து வகுப்பெடுக்கிறார்கள் ஐரிஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வகுப்பெடுக்கிறார்கள் நான் தனிப்பட்ட முறையில் அந்த வகுப்பு ஒரு மூணு நாலு பேர்கிட்ட நான் கிளாஸ் போயிருக்கிறேன் அதற்குரிய எல்லா தஸ்தாவேஜ்களும் புத்தகங்களும் நான் வைத்திருக்கின்றேன் எங்கேயும் போய் அதை வந்து காப்பி அடிக்கிறதோ இல்லை யாருடைய இதையோ திருடியெலாம் வந்து எண்களை சொல்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதோ நமக்கு ஒரு பழக்கம் அல்ல ஒரு விஷயம் ஒரு வித்தை இருக்கின்றது என்றால் அதை முறையாக கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த எண்களை பொறுத்தவரைக்கும் நீங்களும் கற்றுக்கலாம் சுவிட்சோட்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க நானும் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் எண்களை பற்றி நானுமே வகுப்பு எடுத்து ஏன்னா அது நான் கற்றுருக்குறேன் முறையாக கற்றுருக்குறேன் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் எப்போல்லாம் அது வேலை செய்யும் எப்படியெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதைத்தான் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ அந்த எண்கள் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் இது எப்படி எழுதுது எழுதுனா பணம் வருது இந்த ஆராய்ச்சியெலாம் நமக்கு தேவையில்லை நமக்கு என்ன பணம் வரணும் அது எப்படி வருது ஏன் வருது இதை எழுதுனா வருமா இந்த கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் முதல்ல இதில் தேவையே கிடையாது மணி 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 என்பது நமக்கு இன்றியமையாத ஒன்று எப்படி ஒரு கோயிலில் மணி அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் அந்த கோயில் இருக்காதோ மணியோசை கேட்காத ஒரு கோயில் இருக்காதோ அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் இப்போ இருக்குது இன்றைக்கி பணம் இல்லைன்னா உங்களை காரி தூப்பிட்டு போயிடுவாங்க இந்த சமூகம் உறவுகள் நண்பர்கள் ஏன்னா தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் என் வாழ்க்கையில் நான் நிறைய அனுபவித்திருக்கிறேன் அதனால தான் வந்து அந்த யாரெல்லாம் நம்மை ஒதுக்கினார்களோ யாரெல்லாம் நம்மை தூக்கி எறிந்தார்களோ யாரெல்லாம் வந்து நம்மளை ஒரு சப்பையாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா நம்ம பணத்தால் மட்டும்தான் ஜெயிக்கவே முடியும் இன்றைக்கி அதுதான் விஷயம் நீங்கள் வந்து ஒரு நல்லவனாக இருக்கிறத விட ஒரு பணக்காரனாக இருந்தால் உங்களை பார்த்து பயப்படுவாங்க நீங்கள் ஒரு நல்லவனாக இருக்கிறத விட ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அவங்களை பார்த்து பயப்படுவாங்க அந்த பயம் என்பதே பணம்தான் தெரிகிறது அந்த மரியாதை என்பதே பணம் தான் தெரிகிறது அந்த ஒரு உங்களை பார்த்து வந்து மிரளக்கூடிய விஷயத்தையே பணம் தான் தெரிகிறது அப்போ அந்த மிரட்டலான ஒரு விஷயம் ஒரு மரியாதை என்கின்ற விஷயமும் சரி இன்றைக்கி விஐபி டிக்கெட் அப்படிங்கிறது தான் மெயின் நம்ம வந்து பணமே வச்சுருந்தாலும் விஐபி தர்சனில் போக முடியாது விவிஐபி தர்சனில் போக முடியாது அப்போ நீங்கள் விவிஐபி ஆகணும் விஐபி ஆகணும் நம்ம என்றைக்குமே பொது தரிசனத்தில் போகிறதுக்காக நம்ம பிறந்துருக்குறோம் நாமளும் விஐபி ஆகணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னா என்ன பணம் சம்பாதிச்சாதான் இன்றைக்கி யாருமே உங்களை பெரிய அளவில் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்களை குறித்து வைத்து கொள்ளுங்கள் இதை எழுதுங்கள் எயிட் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற எண்ணை எழுதினால் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கு அதை எழுதலாம் கொடுத்தவரை திட்டக்கூடாது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அவங்கள போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவோம் அது திட்டவே கூடாது அவங்கள வாழ்த்தணும் எயிட் ஃபைவ் எயிட்டுன்னு எழுதி நற்பவின்னு எழுதி அதுக்கப்புறம் அவங்க பேரை எழுதுங்க கண்டிப்பாக இது வந்து நான் நிறைய பேருக்கு இதை கொடுத்து அவர்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு நானும் அதை செய்து பார்த்துருக்கின்றேன் அப்புறமா வந்து எயிட் நைன் செவன் உடனடி பண தேவைக்கு இந்த எண்ணை எழுதுங்கள் சின்ன அமௌண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் வந்து பெரிய அமௌண்ட்டு கண்டிப்பாக வரும் ஐயாயிரம் பத்தாயிரம் அதிகபட்சமாக ஒரு லட்சம் பத்து லட்சம்லாம் கூட வந்திருக்குது ஐம்பது லட்சம் வரைக்கும் கூட ஒருத்தருக்கு வந்திருக்கு ஆனால் வந்து வந்த பணத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்கள் ஒரு வந்த அமௌண்ட்டை பொறுத்து ஒரு பத்து பேருக்கோ ஒரு நூறு பேருக்கோ அல்லது ஒம்போ ஐம்பது பேருக்கோ அனாதானம் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நமக்கு இது பிரபஞ்சம் அளிக்கிறது இந்த எண்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அதே போல் இதை உங்களுக்கு தெரியப்படுத்திய நபருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த நன்றியை நீங்கள் காணிக்கையாக்குவது எப்படி என்றால் உங்களுக்கு அந்த பணம் வந்தவுடனேயே அதை ஒரு அநாத விடுதிகளுக்கோ அல்லது ஒரு ஆசிரமத்துக்கோ அல்லது கோயிலுக்கோ அன்னதானத்துக்கோ இல்லை உங்கள் கையால் நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம் பணமாக கொடுக்காமல் பொருளாக கொடுங்கள் அது பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தபடியாக சிக்ஸ் ஒன் நயன் கேப் விட்டுக்கணும் செவன் ஒன் ஃபோர் டூ ஒன் கேப் விட்டுக்கணும் எயிட் ஃபோர் ஒன் எழுதுங்க எயிட் ஒன் நைன் எழுதுங்க ஃபோர் ஒன் நைன் எழுதுங்க செவன் ஒன் ஃபோர் எழுதுங்க இப்போ நான் சொல்ல போகிற கூடிய நம்பர் சேர்த்து எழுதணும் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் ஃபோர் அப்புறம் ஃபைவ் எயிட் நயன் த்ரீ ஒன் செவன் அப்புறமா த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் வெறுமனா டூ எயிட் நயன் ஃபோர் செவன் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் நைன் ஒன் செவன் ஃபைவ் ஒன் நைன் எழுதிட்டு கேப் விட்டு செவன் ஒன் ஃபோர் எயிட் எழுதிக்கணும் ஒன் செவன் நைன் எயிட் ஒன் கேப் செவன் ஒன் ஃபோர் டூ செவன் த்ரீ டூ ஒன் எயிட் நைன் த்ரீ அப்புறமா ஒரு கே விட்டு சிக்ஸ் ஒன் நயன் த்ரீ ஒன் கேப் எயிட் ஃபைவ் ஒன் நைன் செவன் ஒன் இப்போ தனியாக ஒரு நம்பர் செவன் டூ ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் எயிட் ஒன் செவன் இது எல்லாமே பணத்தை இருக்கக்கூடிய எண்கள் இது மட்டுமல்லாமல் டூ ஒன் டூ நயன் ஒன் ஜீரோ ஜீரோ டூ ஃபோர் டூ 2 gap eight one eight eight four seven six two zero one zero one six five seven zero one six zero eight four two one seven zero two one nine zero seven seven three zero seven nine four one four eight four four one eight ஒன் நைன் ஒன் த்ரீ டூ எயிட் நைன் ஃபோர் செவன் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் நைன் ஒன் செவன் த்ரீ நைன் எயிட் நைன் ஃபைவ் ஒன் த்ரீ எயிட் த்ரீ செவன் டூ சிக்ஸ் டூ டூ செவன் 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 சிங்கிள் எயிட் டபுள் எய்ட்டு அதாவது டபுள் எயிட்னா ரெண்டு எட்டு போடணும் அப்புறமா அதே மாதிரி மூணு எட்டு அதுக்கப்புறம் நாலு எட்டு அப்புறமா அஞ்சு எட்டு அப்புறமா ஆறு எட்டு அப்புறமா ஏழு எட்டு அப்புறமா எட்டு எட்டு அப்புறமா ஒன்பது எட்டு அப்புறம் பத்து எட்டு அதாவது எட்டு 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 எட்டுன்னு பத்து எட்டு போடணும் சிங்கிளில் இருந்து ஆரம்பிக்கணும் மொத்தமாக பத்து எட்டு வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எயிட்டு அதுக்கடுத்து ரெண்டு எட்டு போடணும் அதுக்கடுத்து ஒரு மூணு எட்டு போடணும் அதுக்கடுத்து ஒரு நாலு எட்டு எழுதணும் அதுக்கடுத்து ஒரு அஞ்சு எட்டு எழுதணும் அப்புறமா ஒரு ஆறு எட்டு எழுதணும் அப்புறமா ஒரு ஏழு எட்டு எழுதணும் அப்புறமா ஒரு எட்டு எட்டு எழுதணும் அதுக்கடுத்து ஒன்பது எட்டு எழுதணும் அதுக்கடுத்து பத்து எட்டு எழுதணும் இது ஒரே இதில் வரணும் இதை வந்து இந்த எண்களை எழுதுறது பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதலாம் என்ன எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகங்கள் அதிகமாக இருக்கும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா லாங் சைஸ் நோட்டில் எழுதணும் அன்ரூல்டு நோட்டில் எழுதணும் இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த லாங் சைஸ் நோட்டு இதில் நீங்கள் எழுத எழுத தான் உங்களுக்கு அது வந்து நல்லா வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் வரிசையாக இப்படி நீங்கள் எழுதலாம் இதை வந்து பச்சை கலர் பேனால் எழுதுறது மிகவும் சிறப்பு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் பச்சை கலரை உபயோகப்படுத்துறது அது புதனின் அம்சம் அது மட்டும் இல்லாமல் பச்சை என்பது வெற்றியை தரக்கூடியது ஒரு ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது வியாபாரத்திற்கான நிறம் அந்த பச்சை அதனால் நீங்கள் பச்சை கலரில் எழுதுறது மிகவும் சிறப்பு விப்ஜியார் கலர்ஸில் எழுதலாம் விப்ஜிஆர்னால் வயலட் இண்டிகோ ப்ளூ ரெட் க்ரீன் எல்லோ ஆரஞ்சு இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் எழுதலாம் இன்னொன்று வந்து இந்த ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவனை இடது கையால் எழுதலாம் ஏன்னா வந்து வலது கையில் நீங்கள் ஒரு இருபத்தோரு தடவை எழுதுறதுக்கு ஒரு தடவை இடது கையில் எழுதுனா அது சமம் அப்போ பார்த்துக்கோங்க இடது கையில் எழுதுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லாமல் ரைட் ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள் ரைட் ஹேண்டர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் எழுதி வச்சதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்டு ஒரு நிறைய பேருக்கு வரும் அதை அப்படியே நீங்கள் வைத்துக்கலாம் எங்கேயும் கொண்டு போய் ஆற்றுல குளத்தில் போடணும் இல்லை ஏதாவது கோயிலில் கொண்டு போய் போடணும் இதுக்கும் கோயிலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது வந்து எல்லாமே உங்களுடைய தாட் ப்ராசஸை நீங்கள் ஆக்டிவேட் செய்யக்கூடிய விஷயம் எப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு தடவை இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இந்த நம்பர் எழுதுனா பணம் வரும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டியூனப் ஆகிடுவீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது உங்களோடைய மற்ற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வரும் ஒரு கட்டத்தில் நம்பர் எழுதணும் பணம் வரும் நம்பர் எழுதுனும் பணம் வரும் நம்பர் எழுதணும் பணம் வரும் இப்படி தான் வருமே தவிர கடன் ஞாபகமோ இல்லை வந்து பணம் வேறு ஏதாவது நமக்கு லாக் ஆகிருக்கிறதோ இல்லை யாருக்கோ கொடுத்த பணம் வரணுங்கிற என நினப்போ இல்லை அவனை திட்டிகிட்டு இருக்கிற ஒரு இதுவோ இல்லை யார் பற்றி பொருளை பேசணுங்கிற நினப்போ வராமல் இந்த நம்பர்ஸ் எழுதுனா பணம் வரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே அதுக்கு தான் வந்து இதை எழுதுங்க இதை சொல்லுங்கள் இதை படியுங்க அப்படிங்கிறது இது அது மட்டும் இல்லை உங்களுடைய இடது கை மணிக்கட்டில் எழுதி கொள்ளலாம் அதாவது மணிக்கட்டு நாடித்துடிப்பு உள்ளங்கை இந்த மாதிரியான தெரியக்கூடிய பாட்டில் எழுதலாம் பொதுவாக வலது கையிலையும் எழுதலாம் இடது கை துடிப்பில் எழுதுவது அபாரமான ஆற்றலை தரக்கூடியது அதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலரையே யூஸ் பண்ணுங்கள் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி உங்களுடைய உள்ளங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடது கையில் கட்டைவர்களுக்கு கீழே இருபத்தி நாலு அப்படிங்கிறத எழுதுங்க இது எதையுமே வந்து ஆராய்ச்சி பண்ண வேணாம் இது எதுக்கு இதை சொன்னால் என்ன செஞ்சால் என்ன இப்படி நடந்தால் நடக்குமா அப்படி நடந்தால் நடக்குமா இந்த சந்தேக புத்தி கொண்டவர்கள் நம்பிக்கையற்றவர்கள் இந்த இதை விமர்சனம் எல்லாமே இது ஒன்றுமே புரியாது நடக்கும் நடக்காது இதை முழுசாக யாரால் நம்ப முடியும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு அது சால்வ் ஆகணும் அதுவும் நீ இந்த காலமாக இந்த பணம் பற்றிய பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை செயல்படுத்தலாம் அப்புறமா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பாக்கெட்டில் எழுதி வச்ச பேப்பரை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு போகலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் போகிறீங்க பணம் சம்மந்தப்பட்ட மீட்டிங்காக இருக்கலாம் அல்லது வியாபாரம் சம்மந்தப்பட்ட மீட்டிங்காக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதிய நம்பரை சந்தித்து ஒரு ஒப்பந்தத்திற்கு போகிறீங்க அப்படின்னா அதை பாக்கெட்டில் வச்சுட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தண்ணீர் பாட்டிலில் இதை எழுதி வைக்கலாம் பெர்மனென்ட் மார்க்கரில் எழுதி வைக்கலாம் தலையணி கடியில் நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் அந்த தலையணி கடியில் அந்த பேப்பரை வச்சுட்டு படிக்கலாம் அது படுக்கலாம் என்னென்னா ஒரு எண்ணம் வைத்து கொள்ள வேண்டும் பணம் வர வேண்டும் எனக்கு சகல சௌக்கியங்களும் வர வேண்டும் மஸ்லட்சுமி கடாட்சம் வர வேண்டும் கடன் பிரச்சனை தீர வேண்டும் கடனே இல்லாமல் நான் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் பிஎம்டபிள்யூ காரில் வரணும் நான் ஜாக்வார் காரில் வரணும் நான் வந்து ஒரு பெரிய இண்டிவிஜுவல் ஹவுஸு அதை தனியாக கட்டி சொந்தமாக அதில் வந்து ஒரு மெர்சடிஸ் பென்ஸில் ஒரு நாலு கார் வச்சுட்டு வாழணும் எண்ணம் செய்வது வந்து தவறே கிடையாது தப்பான எண்ணங்கள் தான் தவறு அதாவது உழைக்காமல் ஊதாரித்தனமாக லாட்ரி அடித்து பணம் வரணும் ரேஸ் பணம் வரணும் இல்லை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு எம்எல்ஏ மாதிரியான விஷயத்தில் போட்டு எனக்கு பணம் வரணும் நாலு பேரை சேர்த்து விட்டால் எனக்கு அதில் பணம் வரணும் இதில் பணம் வரணும் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வந்து ஒரு கெட்ட எண்ணங்களாகும் ஒரு அபரிதமான ராகுவின் பேராசை பேராசையாகி அது பெருநஷ்டத்தில் போய் முடியும் கடைசியில் நமக்கு எதுவுமே வராமல் போய்விடும் இருந்ததும் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணாங்கிற மாதிரி தேரழுத்து திருவிழ கதையாக கடைசியில் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிடுற மாதிரிலாம் ஆகும் அதுதான் அந்த ராகுவோட இது ஆசையை பேராசையாக்கி அபரிதமான ஆசையாக்கி அதுக்கு தப்பெல்லாம் பண்ண வச்சு துண்டக்கானும் துணியக்கானுன்னு ஓட விட்டு கடைசி கேது விட்ட குழுவி விடும் இதுதான் வந்து வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஆசை என்பது இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நம்ம சொஃபஸ்டிகேட்டடாக வாழணும் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதை நீங்கள் எண்ணத்தால் செயல்படுத்த முடியும் இந்த எண்களால் செயல்படுத்த முடியும் கண்டிப்பாக எண்கள் வேலை செய்யலை அப்படின்னா எண்கள் மேலேயோ என் மேலேயோ இல்லை இதை சொன்னவங்க மேலேயோ தப்பு கிடையாது அந்த நபர்கள் மேலே தான் தப்பு அவங்க தான் ஏதாவது தப்பாக வந்து நினச்சிருப்பாங்க செய்திருப்பார்கள் சில பேர் சொல்கிறது உண்டு நான் ஒரு லட்ச தடவை என்ன எழுதினேன் சொன்னேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்போது வந்து ஒரு லட்சம் தடவையும் வந்து சந்தேகத்தோடையே எழுதிட்டுருக்கிறது நாளைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துடுமா அப்படிலாம் நினைக்கவே கூடாது எழுதுறது மட்டும்தான் வேலை எனக்கு இவ்வளோ வரணும்னு நீங்கள் ஒரு கோட்டுக்குள்ளே இல்லை ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளே நீங்கள் போகாதீங்க எவ்வளோ வேணால் கொடுப்பா அப்படின்னு நினைங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த எண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மேஜிக்கலான விஷயம் சுவிட்ச்ஸ் அண்ட் கிராபோவி நம்பர்ஸ்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா ஃபேஸ்புக்கில் நிறையா அதை பற்றின விஷயங்கள் இருக்குது ப்ளூ ஐரிஸ்னு சொல்லிவிட்டு அவங்க கிளாஸஸே கண்டக்ட் பண்ணுறாங்க அது வாட்ஸ்அப் கிளாஸ் இருக்குது நேரடி வகுப்பு இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் காஸ்ட்லி நமக்கு வந்து நார்மலாக ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கொடுக்குறதுக்கே நமக்கு எல்லாேருக்கும் சில விஷயங்களுக்கு வலிக்கும் அப்படிங்கிறப்போ இந்த கிளாஸ்லாம் போய் அட்டன் பண்ணுறதா இருந்தால் அது நிறையா காசு வாங்குவாங்க ஏன்னா அவங்க சர்டிஃபிகேட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்களே அந்த கிளாஸஸ் எடுக்கலாம் அப்போ அது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அப்போ அதுன்னா சும்மா எப்படி வரும் காசு சும்மா வருமா அப்போ நம்ம அதற்கு தகுந்த தட்சணையை செலுத்தி படிக்க வேண்டும் ஒரு நபரை அணுகுவதாக இருந்தாலும் தகுந்த குரு தட்சணையை செலுத்தி தான் நீங்கள் பார்க்க வேண்டும் உங்களுடைய ஜாதகம் வாங்குறதா இருந்தாலும் அதே மாதிரி தான் ஸோ இந்த எண்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இன்றிலிருந்து இதை சொல்லுகின்ற எண்கள் தினபலனில் நான் சொல்கின்ற எண்களாகட்டும் அல்லது இந்த பணவரவு எண்களாகட்டும் ஏகப்பட்ட இது இருக்குது எல்லா விஷயத்துக்கும் எண்கள் இருக்குது வீடு கட்டணுமா அதற்கு விஷயம் இருக்குது பணம் வரணுமா அதுக்கு இருக்குது கல்யாணம் ஆகணுமா குழந்த பாக்கியம் ஆகணுமா சொத்து வழக்கு பிரச்சனை தீரணுமா பயம் இருக்கா அதற்கு எண்கள் இருக்குது செதுபெருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் ஃபியர் ஆஃப் டெத்து அதுக்கு ஒரு எண்கள் இருக்குது முட்டி வலி கால் வலி கழுத்து வலி காய்ச்சல் இந்த மாதிரி அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அந்த அலர்ஜி இந்த அலர்ஜி உடல் ரீதியான பிரச்சனைக்கு நோய் தீர்க்கக்கூடிய எண்கள் இருக்குது பொருளாதார வளர்ச்சிக்கு எண்கள் இருக்குது பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகக்கூடிய எண்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட லட்சத்திற்கு மேல் அந்த எண்களும் அந்த வார்த்தைகளும் இருக்குது உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் எந்த விஷயனாலும் சரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கேன்சல் கேன்சல் கேன்சல்னு சொல்லுங்கள் இப்போ கொரோனா வைரஸ் அதிகமாக பரவிட்டிருக்கு எல்லாருமே சேர்ந்து கேன்சல் கொரோனா வைரஸ் கேன்சல் கொரோனா வைரஸ் கேன்சல் கொரோனா வைரஸ்னு சொல்லுங்கள் எவ்வளோ தடவை வேணால் சொல்லுங்கள் இதுக்கு லிமிட்டேஷனே கிடையாது பிரபஞ்சத்தை நாம் அளவிட முடியுமா இந்த உலகத்தை நாம் அளவிட முடியுமா நம்ம காற்றை அளவிட முடியுமா நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சை அளவிட முடியுமா சில பேர் வந்து கேட்பாங்க நற்பவி எத்தனை தடவை எழுதணும் நற்பவி எத்தனை தடவை சொல்லணும்னு நான் வந்து அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு என்ன தடவை சொல்லுவேன் நீங்கள் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு மூச்சு விட்றீங்க அத்தனை தடவை சொல்லுங்கள் அப்படின்டுவேன் அத்தனை தடவை எழுதுங்கன்றிருவேன் ஏன்னால் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை கேட்டு 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 நமக்கு வந்து இதெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கே வந்து அது தொந்தரவாயிடுது அதுதான் ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்டுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க அதுதான் விஷயம் செல்ஃப் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது தற்சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க செல்ஃப் ரியாலிசேஷன் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் இது எல்லாமே நம்ம இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போய் தான் அவங்க அதை பெரிய அளவில் அதை சக்ஸஸ் ஆக்கியிருக்கிறாங்க எண்களை கொண்டு வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடியதை வந்து திருமூலர் தான் வந்து அவருடைய பாடல்களில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கார் அதுதான் மூலம் அதுதான் மூலாதாரம் அது இன்னைக்கு வந்து வெளிநாட்டினர் அதிகமாக அதை பயன்படுத்தி வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் அது வந்து இப்போ திரும்பவும் நம்ம பக்கமே நிறையா வந்து கொண்டிருக்கின்றது இது வந்து எனக்கு என்னுடைய ஸ்டூடண்ட்டான திருவள்ளர் செல்வன் கண்ணன் என்பவர் என்னை விட வயதில் மூத்தவர் எனக்கு அவர் குருவாக இருந்து இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்தார் அதன் பிறகு நான் இது சில கிளாஸஸ் அட்டன் பண்ணேன் வாட்ஸ்அப் கிளாஸ் அட்டன் பண்ணேன் டெலகிராம் கிளாஸஸ் அட்டன் பண்ணேன் ப்ளூ ஏரிஸ் கிளாஸஸ்லையே நான் கலந்துக்கிட்டேன் அதற்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருக்கேன் சுச்சுவோட்ஸ் அண்ட் கிராபோவி நம்பர்ஸ்க்கான புக்ஸு என்கிட்ட இருக்குது எல்லாமே நான் அப்புறம் வந்து தெரிஞ்ச பிறகு இன்றைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டுருக்குறேன் அவர் கலர்ஸை கொண்டு வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து சொல்லுவார் அதே மாதிரி கேன்சலுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவருக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் ஐநூறுக்கு மேலே காலில் வந்து ஒரு தடவை அந்த ஆக்சிடெண்ட் ஆகி புண்ணு வந்து அது ஆடுறதுக்கே மூணு மாதம் ஆகும் அப்படின்ட்டாங்க ஆனால் வந்து அவ்வளோ பெரிய பொண்ணு இவர் உண்மைன்னா கேன்சல் கேன்சல் கேன்சல்னு சொல்லியே சீக்கிரமாக குணமாக்கிட்டார் நமக்கே ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த மாதிரி சுகர் ஐநூறுக்கு மேலே இருக்குது ஆனால் மாத்திரை சாப்பிட்றது கிடையாது பார் என்னெங்க பண்ணுவீங்கண்ணா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு மந்திரம் கேன்சல் எதுக்கு எடுத்தாலும் நான் கேன்சல் சொல்லுவேங்க எந்த விஷயம்னாலும் நான் கேன்சல் சொல்லுவேங்க எனக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் வந்துடுச்சா அதுக்கு கூட கேன்சல் சொல்லுவேன் பாசிட்டிவான விஷயமா அதுக்கும் கேன்சல் சொல்லுவேன் அந்த கேன்சலுங்கிற ஒரு வார்த்தையை நான் பிடிச்சிக்கிட்டேங்க என் வாழ்க்கையில் நிறையா சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்டே வந்து அவர் சொன்னார் அதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் ரீச் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் ஒரு நபரை பார்க்க போகணும்னா ரீச் ரீச் ரீச்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்கள பார்த்துருவீங்க நீங்கள் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை சொல்லி ரீச் ரீச் ரீச்னு சொன்னால் அது உங்களுக்கு ரீச் ஆயிடுவீங்க ஒரு டிராஃபிக் இருக்குது ரொம்ப ஹெவியான ட்ராஃபிக் இருக்குது அந்த இடத்துக்கு போக முடியலை ரீச் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு கோல்ஸ் செட் பண்ணிவிட்டு ரீச் சொல்லுங்கள் அது கண்டிப்பாக கிடைக்கும் டாக்டர் ஆகணும் இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா கூட ரீச் சொல்லலாம் ஆனால் நம்ம நம்பணும் நாம் போய் எங்கே சீஃப் மினிஸ்டரு நம்மளால் எப்படி முடியும் இதுதான் நெகட்டிவ் தாட்ஸு இங்கே நீங்களே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வச்சுக்கிறீங்க என்னத்தை போய் நம்ம எங்கெங்கேயா போய்ட்டா அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு அத்தனைக்கும் ஆசைப்படும் தான் சொல்கிறாங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாது நம்மளால் முடியும்னு நினச்சா எதுனாலும் முடியும் அதுதான் வந்து நத்திங் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அனுபவ ரீதியாக நீங்கள் உணர வேண்டும் அது கண்டிப்பாக நல்ல விதமாக உங்களுக்கு செயல்படும் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ரு பாட்டிலேருந்து நம்ம இதை ஒரு ஸ்டிக்கராகவே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்குறோம் இது வந்து வாட்ரு பாட்டில் வாட்டருக்கு வந்து எப்போவுமே தூய்மையான ஒன்று ஒன்று எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ ஒரு குளிச்சு முடித்தோம் அப்படின்னா எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருப்போம் இல்லை நம்ம தூங்கி எந்திக்கிறோம் முகம் அலம்புறது எதுக்கு அந்த முகத்தில் வந்து மூதேவி வந்து ஒரு டீரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து முகத்தை அலம்பிட்டு வா கை கால் அலம்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறது அப்போ அப்போ அந்த நீர் வந்து எப்போவுமே புனிதமானது நம்ம நீருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்போ இந்த எனர்ஜியானது இந்த வாட்டர் வந்து நீங்கள் குடிக்க 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 இந்த எண்களை எல்லாம் இதில் எழுதி வைத்து கொண்டாலும் அல்லது இது மாதிரியான ஸ்டிக்கர் போட்டு வைத்து கொண்டாலும் உங்களுக்கு அது பிரமாதமாக செயல்படும் இப்போ நான் வந்து என் வீட்டில் இந்த மாதிரியான வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஊற்றி தான் நான் குடிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சில வாட்ரு பாட்டிலில் நான் வந்து பெர்மனண்ட் மார்க்கரில் அந்த எண்களை எழுதி வைத்துக்கொள்வேன் என்னிடம் கல்வி பயின்ற மாணவர்கள் எனக்கு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர்கள் எல்லாமே இந்த வாட்ரு பாட்டிலில் எழுதி வைங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறது உண்டு வாட்ரு பாட்டில் எழுதி வச்சாலும் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும் இதில் நாங்கள் குடிச்சு கொஞ்சம் காலி ஆகிடுச்சு இருந்தாலும் எப்போவுமே அது ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இதை குடிக்க குடிக்க அது எனர்ஜி ஆகும் ஈவன் வந்து இப்போ இந்த அபேண்டன் செக் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யணும்னா இந்த வாட்ரு பாட்டிலை தூக்கி இதுக்கு மேலே வச்சிடணும் அப்போ அது எனர்ஜி ஆகும் இதை வந்து நீங்கள் நம்பணும் ஓ இப்படிலாம் பண்ணால் அப்படி நடக்குமா அப்படிங்கிற அந்த சந்தேகத்துக்குள்ளே போகக்கூடாது இதில் எவ்வளவோ எண்கள் எழுதியிருக்கிறேன் இதில் என்னென்ன எழுதியிருக்கிறோம் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் நற்பவி 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 நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் ஃபைவ் ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் 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 ஃபோர் ஒன் த்ரீ ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் ஒன் எயிட் செவன் ஒன் ஃபோர் எயிட் 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 நை எயிட் நைன் எயிட் ஜீரோ எயிட் இப்போ அந்த எண்களை வந்து நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்க்கிள்குள்ளே எழுதலாம் அதுக்கு தான் வந்து எனர்ஜி சர்க்கிள்னு சொல்கிறது உண்டு உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த வருஷம் உங்களுடைய பிறந்த நாள் எப்போ வருது இப்போ ஜனவரியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்தை அப்படின்னா அந்த பிறந்த நாளுக்குள்ளே இல்லை அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே இவ்வளவு பணம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க அப்படியும் செட் பண்ணலாம் இது அதுவும் ஒரு விஷயம் அதை ஒரு சர்க்கிள்குள்ளே போட்டுக்கலாம் அதாவது நமக்கு தேவையான பணம்ங்கிறது அந்த விஷயத்துக்கு இப்போ எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது அடுத்த வருஷத்துக்குள்ள அதை நான் அடைச்சிடணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது லட்சம் இருக்குது இருபது லட்சத்தை ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களால் அடைக்க முடியுமா அதற்குரிய சக்தி இருக்கா அதற்குரிய தொழில் செய்கிறீர்களா அதற்குரிய வேலை செய்கிறீர்களா அது ரொம்ப முக்கியம் ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருபது லட்சம் கடன் அடைச்சிடலாம் அப்படிங்கிறது அது முடியுமா அந்த இதுவும் மிக முக்கியம் இல்லை முடியும் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நம்பிக்கையே அது உங்களை முடிக்க வைக்கும் ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல ஜர்க் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைவேறாத ஆசையாகி விடும் அப்போ அதை வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா டிவைன் ரீச் சோ அண்ட் ஷோ அமௌண்ட் பிஃபோர் ஷோ அண்ட் ஷோ டேட் ஃபுல் வித் பெர்ஃபெக்ட் கவுண்ட் சடன்லி சம்கவ் நவ் டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூன் ரீச் மணி கவுண்ட் மணி ஃப்ளோ மணி லவ் மணி அவுல் மேஜிக் ஃப்ளோ கேர் பெர்ஃபெக்ட் பூஸ்ட் ஏர்ன் மணி இப்போ எண்களை எல்லாமே சர்க்கிள்குள்ளே எழுதலாம் ரீச் க்ரோர்ஸ் இன்ஃபினிட்டி மணி பிளாசம்ஸ் ஸ்குரில் லவுல் மணி கவுண்ட் மணி மேக்னட் கேர் மணி ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் எயிட் நைன் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் எயிட் நைன் செவன் இப்போ அதிகப்படியான செலவுகள் சார் எனக்கு சேவ் பண்ணவே முடியல என்னுடைய பணம் எல்லாமே செலவாகிட்டு இருக்குது நிறைய பணம் வருது ஆனால் எல்லாமே வந்து டபுள் மடங்கு எனக்கு செலவாகுதுன்னு சொல்பவர்கள் எல்லாமே கட் ரெடியூஸ் எக்ஸ்பென்சஸ் சேவ் மணி லவ் மணி டிவைன் தேங்க்ஸ் கிவ் கவுண்ட் மணி க்ரோர்ஸ் லேக்ஸ் பில்லினியர் ஏர்ன் மணி பில்ட் பேலஸ் பை ஆடி கார் ஜாக்வார் கார் ஸோ வந்து உங்களுடைய இதே எல்லாமே வந்து இது மாதிரி சர்க்கிள் போட்டும் நீங்கள் எழுதலாம் இதை எழுத 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 உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே ஹோம் லோன் அடைக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே கார் லோன் அடிக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ளே பர்சனல் லோன் அடைக்கணும்னா கூட நமக்கு அது நடக்கும் ஸோ எண்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் தேவைப்படுபவர்கள் என்னிடம் வகுப்பு கலந்து கொண்டு முறைப்படி அதற்குரிய கட்டணம் செலுத்தி கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் வந்து எனக்கு அவ்வளவு வசதி இல்லை நான் ரொம்ப வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன் என்னால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைப்பவர்கள் பொதுத்தளத்தில் முகநூலில் மற்றும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடக்கூடியதையும் யூடியூப்பில் நம்ம சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் என்னை அணுகுவதாக இருந்தால் தயவுசெய்து சும்மா அவங்க டவுட்டு கேட்குறேங்கிற பேரில் தொந்தரவு செய்ய வேண்டாம் ஏன்னா எவ்வளவோ தெளிவாக நம்ம இதை விளக்கியாச்சு இதுக்கு மேலே வந்து ஒரு விளக்க உரையோ இல்லை கருத்து பரிமாற்றமோ தேவையில்லாத ஒன்று போல் இதை வைத்து இதை சந்தேகம் கேட்குறங்கிற பேரில் தொந்தரவு செய்ய வேண்டாம் ஏன்னா இதை பற்றி நிறையா தடவை நாம் வந்து பேசணும் அப்படின்னு இருந்தோம் அது இன்றைக்கி தான் சாத்தியமாச்சு நற்பவி அப்படிங்கிறதும் வேறு ஒன்றும் இல்லை சித்தர் சித்திரசாமிகள் சொன்னது அது என்னென்னா நர் ப்ளஸ் பவி பவி என்றால் அனுபவித்தல் நர் என்றால் நல்லது நல்ல பலன்களை அனுபவித்தல் அது நீங்கள் சொல்லும் பொழுது நீங்களும் நல்லா இருப்பீங்க யாரை பார்த்து சொல்கிறீங்களோ அவங்களும் நல்லா இருப்பாங்க எவ்வளோ தடவை வேணால் சொல்லலாம் இன்ஃபினிட்டி லெவல் நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபினிட்டி தான் நூற்றி எட்டு தடவை சொல் ஆயிரத்தெட்டு தடவை சொல்கிறதுங்கிறது வேறு விஷயங்கள் அது மந்திரங்களுக்கு சொல்வோம் இதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ தடவை வேணால் சொல்லலாம் அது சொல்ல 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 உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் உங்களுடைய ஏழு சக்கராவும் ஆக்டிவேட் ஆகும் ஒரு கொடுமை செய்யக்கூடிய கணவர் அல்லது கொடுமை செய்யக்கூடிய மனைவி அல்லது நமக்கு ஆகாத ஆட்கள் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடிய பாஸ் அல்லது முதலாளி அல்லது மேனேஜர் அவங்கள பார்த்து நீங்கள் நற்பவி நற்பவி நற்பவின்னு சந்தோஷமாக சொல்லணும் அதுக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு நற்பவி நற்பவி நற்பவின்னா அது வேலைக்காகாது நல்ல விதமாக அந்த பாசே வந்து நமக்கு வந்து நம்மளை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் அந்த பாஸை வாழ்த்துறோம் நீங்கள் திட்டினா அவரும் உங்களை திட்டுவார் டபுள் மடங்கு திட்டுவார் ஸோ இது தான் வந்து எல்லாவற்றுக்குமான விஷயங்கள் இதை பயன்படுத்துங்கள் செயல்படுத்துங்கள் ஆக்டிவேட் செய்யுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் எண்களை பொறுத்தவரைக்கு அது பிரமாதமாக வேலை செய்யும் இது மிகப்பெரிய வீடியோவாக இருந்தாலும் ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு செகண்ட்ஸும் மினிட்ஸும் தவறாமல் பாருங்கள் ட்விட் பண்ணி போயிடாதீங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு கிடைச்ச விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு போகணுன்னு நினைங்க அப்போனா தான் வந்து நூறு பேருக்கு இதை நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பன்மடங்கு வந்து பிரமாதமாக வேலை செய்யும் இது ஏதோ மார்க்கெட்டிங்காகவோ இல்லை இதை வந்து நிறையா வியூஸ் பார்க்கணுங்கிறதுக்காகவோ சொல்லலை இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் கண்டிப்பாக இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிகழும் வாழ்க்கையில் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்